வணக்கம் நண்பர்களே நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் எதிர்பார்க்காத ஏழு ஆச்சரியங்கள் அதுவும் இன்னும் நான்கு நாட்களில் அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் வீற்றிருக்கும் ஏழுமலையான் திருக்கோயிலில் பக்தர்களின் வருகை படிப்படியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது கொரோனாவால் சரிவை சந்தித்திருந்த திருமலையில் பொருளாதாரம் ஏற்றப்பெற தொடங்கியுள்ளது இதையொட்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது சமீபத்தில் நவநீத சேவை என்ற பெயரில் நாட்டு மாடுகளில் இருந்து பெறப்பட்ட சுத்தமான நெய் மற்றும் இயற்கை வேளாண் முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் உள்ளிட்டவற்றைக் கொண்டு பிரசாதமும் அன்னதானமும் தயாரிக்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது இதன் மூலம் சுவையும் ஆரோக்கியமும் மிகவும் சிறப்புமிக்கதாக இருக்கிறது என்று பக்தர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அதன் வரிசையில் நறுமணம் வீசும் அகர்வர்த்திகள் தயாரிப்பில் தேவஸ்தான நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஏழு மலைகளின் மீது அமர்ந்திருப்பதை உணர்த்தும் வகையில் ஏழு விதமான சிறப்பு வாய்ந்த அகர்வர்த்திகளை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதற்கு அஸ்தா தந்தநானா திவ்ய பாடா அக்ருஸ்தி சுருஸ்தி துஸ்தி இத்ருஸ்தி என பெயரிடப்பட்டுள்ளது இந்த அகர்வர்த்திகள் ஏழு மலையானுக்கு அணிவிக்கப்படும் மாலைகளிலிருந்து பெறப்படும் மலர்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றன வழக்கமாக வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பல்வேறு சாமிகளுக்கு அணிவிக்கப்படும் மாலைகள் ஒவ்வொரு நாள் மாலையும் அப்புறப்படுத்தப்படும் இதனால் வீணாகும் டன் கணக்கான மலர்களை மறுசுழற்சி முறையில் அகர்வத்திகளாக மாற்ற இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது திருமலை மட்டுமின்றி திருப்பதி தேவஸ்தானத்தின் கீழ் செயல்படும் அனைத்து கோயில்களிலும் பயன்படுத்தப்படும் மாலைகளும் இந்த திட்டத்தில் பயன்படுத்தி கொள்ளப்படும் குறிப்பாக பண்டிகைகள் சிறப்பு திருவிழாக்களின் போது பெரிய அளவில் மலர் மாலைகள் வீணாகும் சூழல் ஏற்படும் இவை குப்பைகளாக அகற்றப்படாமல் பயனுள்ள வகையில் மாற்ற தேவஸ்தானம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளது இதற்காக பெங்களூருவை சேர்ந்த தர்ஷன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துடன் திருப்பதி தேவஸ்தானம் கைகோர்த்துள்ளது அதாவது மலிவான விலையில் லாபத்தை எதிர்பார்க்காமல் மிகவும் தரமான அகர்வத்திகளை உரு உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நிலம் கட்டுமானப் பணிகள் ஆகியவற்றை தேவஸ்தான நிர்வாகமே அளிக்கும் அதே சமயம் தொழில்நுட்ப வசதிகள் ஊழியர்கள் போன்ற விஷயங்களை தர்ஷன் நிறுவனம் பார்த்து கொள்ள வேண்டும் கோயில்களில் பயன்படுத்தப்படும் பூக்கள் மாலைகள் போன்றவை தேவஸ்தான தோட்டக்கலைத்துறை மூலம் எஸ் வி கோசாலை அகர்வத்தி தயாரிப்பு மையத்திற்கு கொண்டு செல்லப்படும் அங்கு வேதிப்பொருட்கள் தண்ணீர் உள்ளிட்டவை சேர்க்கப்பட்டு பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அகர்வத்திகளாக மாற்றப்படும் பின்னர் பதினைந்திலிருந்து பதினாறு மணி நேரம் வைக்கப்படும் பின்னர் மற்றொரு இயந்திரத்தில் அரோமேட்ரிக் திரவத்தில் மூழ்க வைக்கப்படும் இதையடுத்து மீண்டும் உலர வைக்கப்படும் பணி நடைபெறும் அகர்வத்தி தயாரிப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன நாளொன்றுக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் அகர்வத்திகளை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது சோதனை ஓட்ட முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் வரும் பதிமூணாம் தேதியிலிருந்து பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் அகர்வத்திகள் விற்பனைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்